தலைப்புச் செய்திகள். மூன்று நாள் பயணமாக இன்று இந்தோனேஷியா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பாலித்தீவில் நடைபெறும் G20 மாநாட்டில் பங்கேற்கிறார். உணவு மற்றும் எரிபொருள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் உலக நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பு அவசியம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வலியுறுத்தல். தாய்மொழியில் கல்வி கற்பிக்க முக்கியத்துவம் அளிக்கிறது தேசிய கல்விக் கொள்கை. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விளக்கம். கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை இன்று நேரில் ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி. நடப்பாண்டுக்கான பிரதமரின் பயிர் காப்பீடு செய்ய நாளை இறுதி நாள். வங்கிகள் மற்றும் பொது சேவை மையங்களில் பதிவு செய்ய தமிழக வேளாண் துறை அறிவுறுத்தல். இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டி. பாகிஸ்தானை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது இங்கிலாந்து.